ஸ்ரீனிவாச கல்யாணத்தை பற்றி படித்தாலோ ஸ்ரீனிவாச கல்யாணத்தை பற்றி கேட்டாலோ ஸ்ரீனிவாச கல்யாணத்தை கண்களால் தரிசித்தாலோ என்ன பலன்னா உங்கள் வாழ்நாள் முழுக்க தினந்தோறும் கல்யாண உற்சவமாகவே இருக்குமா வாழ்நாள் முழுவதுமே உற்சவமாக ஆக்கி கொடுக்கக்கூடிய அந்த பேரானந்தத்தை தரவல்லது கல்யாணம் என்று புராணத்திலே பலம் சொல்லப்பட்டுள்ளது பத்து பொருத்தங்கள் பார்த்து ஒன்பது கிரகங்களை சேர்த்து எட்டு திசைகளுக்கும் பத்திரிகை கொடுத்து ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உறவு நிலைக்கிற மாதிரி விருந்து போல பல உபன்யாசங்கள் இசை நிகழ்ச்சிகள் நடன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற பஞ்சபூதங்களையும் அக்னியில் வச்சு நான்கு வேதங்கள் ஓதி மூணு முடிச்சு போட்டு இருவரான அந்த திவ்ய தம்பதியர் ஒருவராகி நமக்கு அந்த ஒரு பேரருளை சுரக்க போகிறார்கள் வாருங்கள் சீனிவாச கல்யாணத்தை அனுபவிப்போம் அருள் மகிழ்வோம் தினம் தினம் உற்சவமாக வாழ்க்கையிலே செழுமை அடைவோம் Now streaming exclusively on Kavasam Connect YouTube membership. Trisama Samaga Sama Nirvanam Beshajam Bishak Sanyasa Kritcham கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்திர நாமத்தின் ஐநூத்தி எண்பத்தி ஏழாவது திருநாமம் என்பது கஜேந்திர மோக்ஷ வரலாற்றை நாம் எல்லோருமே அறிவோம் அந்த கஜேந்திர மோக்ஷங்கிற அந்த ஒரு சம்பவம் விஷயமாக அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை அருளியிருக்கிறார் குஞ்சர ரஞ்சனம் என்ற பெயரிலே அவையெல்லாம் தொகுக்கப்பட்டுள்ளன குஞ்சரம்னா யானைன்னு அர்த்தம் குஞ்சர ரஞ்சனம் அந்த யானைக்கு முக்தி அளித்து பகவான் இப்படி மகிழ்வித்தான் என்பதை பற்றி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் அதுவும் அந்த ஸ்லோகங்கள்லாம் அவர் எப்படி அருளினார் என்றால் அதுவே ஒரு வித்தியாசமான சம்பவம் சாஸ்திரங்களின்படி தினந்தோறும் நம்ம காலையில் போது கஜேந்திர மோட்சத்தை நினைக்க வேண்டும் என்பது பெரியோர்களுடைய வாக்கு அதனால் வில்லூர் சுவாமி என்ன பண்ணுவாரான் தினந்தோறும் காலையில் எழுந்ததும் கஜேந்திர மோட்சத்தை அப்படியே சிந்திப்பார் அவர்தான் தான் ஆசுகவி சக்கரவர்த்தியாச்சே கஜேந்திர மோட்சத்தை சிந்தித்தவாறே பகவானுடைய அனுகிரகத்தால் உடனே அவர் மனசுல ஒரு ஸ்லோகம் வரும் அதை எழுதி வச்சிருவாராம் இது போல பல டைரி டைரியா தினந்தோறும் கஜேந்திர மோக்ஷத்தை நினைக்கும் போது மனசுல அருளால் என்னென்ன கவிதைகள் வந்தனவோ அதையெல்லாம் எழுதி வைத்தார் அதையெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது தான் குஞ்சரஞ்சனம் என்ற பெயரிலே ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியர் சுவாமி அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியர் அவர் எல்லாவற்றையும் தொகுத்தார் இப்போ எதுக்கு இந்த குஞ்சரஞ்சனம் பத்தி சொல்றேன்னா அதுல ஒரு ஸ்லோகம் வருகிறது இந்த கஜேந்திர மோட்சத்தை வர்ணிக்கும் போது விலூர் சுவாமி சாதிக்கிறார் விபதா வினதன் அர்த்தமன சரோகதா விபதம் புனர் அஜுகாவகா விரஜா தீரபுவோ கஜாதிபகா அந்த கஜேந்திரன்கிற யானைக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது சம்ஸ்கிருதத்திலையும் விபத்து அப்படின்னா ஆக்சிடென்ட்னு அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லவா ஒரு காரும் ஒரு பைக்கும் மோதினா விபத்துங்கிறோம் அதுபோல யானைக்கு ஒரு விபத்து எதிர்பாராத விதமாக குளத்திலே இறங்கி பகவானுக்காக தாமரையை பறிக்க முற்பட்ட அந்த வேளையிலே தாமரை எடுத்துட்டு வெளியில வரப்பாக்குறது அந்த சமயம் முதலை யானையின் காலை கவி விட்டது அப்போ ஒரு விபத்து ஆக்சிடென்ட் யானைக்கு ஏற்பட்டு விட்டது தன் முயற்சியால் அந்த விபத்திலிருந்து தப்பிக்கலான்னு யானை பார்த்துது முடியல அதனால யானை என்ன பண்ணித்தான் முள்ள முள்ளால தான் எடுக்கணும் விபத்தை விபத்தாலேயே போக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி இந்த விபத்தை போக்கு என்று விபத்தையே அழைத்தது யானை வில்லூர் சுவாமி விபதா ஸ்வபதாவலம்பையா சரோகதா விபதம் புனர் அஜுகாவகா இந்த விபத்திலிருந்து காப்பாற்றணும்னு சொல்லி விபத்தையே யானை அழைத்தது எந்த விபத்தை அழைத்தது யாராவது ஆக்சிடென்ட்டை போய் வானு கூப்பிடுவாங்களான்னா இல்ல நாராயணனுக்கு விபத்துன்னு ஒரு பேர் உண்டாம் அது எப்படி ஆம் வி என்று கருடனுக்கு பேர் சம்ஸ்கிருதத்துல வி என்றால் பறவை இந்த இடத்துல பறவைகளுக்கு தலைவனான கருடனை குறிக்கிறது வி பத்துன்னா அந்த கருடனுக்கு பதி கருடனுக்கு தலைவனாக புல் விளங்கக்கூடிய நாராயணன் அப்போ புல் என்றால் கருடன் அறையன்னா தலைவன் அது இங்கே வி என்றால் கருடன் பத் என்றால் தலைவர் அதனால கருடனுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய நாராயணனுக்கும் விபத் என்று பெயர் விபத்தாகிய பகவானும் வி என்னும் கருடன் மீது ஆரோகணித்து என யானை விபத்துன்னு சொல்லிவிடுத்து இல்லையா கருட வாகனத்திலேயே வந்தான் இந்த முதலையை வெட்டினான் யானையை ரட்சித்தான் யானையை எந்த கரைக்கு அழிச்சின் போனான் அங்கதான் வில்லூர் சுவாமியினுடைய புலமை இருக்கிறது அந்த ஒரு குளத்தில் யானை இறங்கியதல்லவா தாமரையை பறிப்பதற்காக அந்த குளக்கரைக்கு யானையை பகவான் அழுஷின் போலையான் எங்க அழுஷன் போனான்னா விரஜா தீரபுவோ கஜாதிபகா வைகுண்டத்திலே உள்ள விரஜா நதி இருக்கிறதே அந்த விரஜா நதிக்கரைக்கே பகவான் அந்த யானையை அழித்து சென்று விட்டான் அப்படின்னா தாத்பரியம் என்னன்னா அவ்வளவு வேகமா மோட்சம் கொடுத்துட்டான்னு அர்த்தம் இந்த யானை இந்த குளக்கரையை அடைப்பதற்கு முன் அந்த ஜீவாத்மா அது விரஜா நதிக்கரையாகிய வைகுண்டத்தை அடையும்படியாக பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான் என்று அனுபவிக்கிறார் இதுல ஒரு பெரிய தத்துவத்தை காட்டுகிறார் எதற்காக இந்த குளக்கரையில் சேர்க்கவில்லை வெரஜா நதிக்கரையில் பகவான் சேர்த்தான்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா அதுலேயே ஒரு பின்னணி இருக்கிறது அதாவது இந்த கஜேந்திரன்கிற யானை இருக்கே அதுதான் ஜீவாத்மா நாம் ஒத்தத்தொருமே அந்த கஜேந்திரன்கிற யானையின் ஸ்தானத்தில் தான் இருக்கும் அந்த யானையாவது ஒரு முதலை பிடித்து இழுத்தது நம்மை ஐம்புலன்களாகிய ஐந்து முதலைகள் இந்த மெய் வாய் கண் மூக்கு செவின் இருக்கே இந்த ஐம்புலன்களாகிய ஐந்து முதலைகளும் பிடித்து பிறவி பிணிங்கிற குளத்துக்குள்ளே நம்மளை பிடிச்சி அழுத்துறது நாம் என்ன பண்ணுறோம் இதுலேருந்து சேரணும்னு பார்க்குறோம் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்னும்படி இந்த பிறவி பெருங்கடல்லேருந்து எப்படியாவது தப்பிச்சு வைகுண்டம் என்னும் அக்கறை அப்போ அந்த விரஜா நதிங்கிறது என்னென்னா வைகுண்டத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையே உள்ள கூடிய ஒரு டிரான்சிஷன் அந்த டிரான்சிஷனை தான் விரஜா நதின்னு சொல்கிறோம் அந்த விரஜா நதியின் அக்கறைக்கு போய்ட்றோன்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்டை கலந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போய்டுறோன்னு அர்த்தம் அப்போ அந்த விரஜா நதிக்கரையை அடைய வேண்டும் என்பதற்காக நாம பாடுபடுறோம் ஆனால் இந்த பிறவி பிணி என்னும் குளத்துக்குள்ளே இந்த ஐம்புலன்கள் ஆகிய ஐந்து முதலைகள் ஜீவாத்மாங்கிற கஜேந்திரனை போட்டு இழுத்து பிடிச்சு அழுத்தின் இருக்கு தப்பிக்கலாம் தப்பிக்கலாம்னு எவ்வளவோ முயன்று பார்க்கிறோம் புராணத்தின்படி கஜேந்திரன்கிற யானை ஆயிரம் வருடங்கள் முயன்று பார்த்தது ஆனால் நெடும் புனலுள் வெல்லும் முதலை தண்ணீருக்குள்ள முதலையை யாராலையும் ஜெயிக்க முடியாது அதனால முதலையோட கோட்டை அந்த தண்ணீர் யானை ஆயிரம் வருடங்கள் முயன்று பார்த்தும் தப்பிக்க முடியல அந்த சூழல்ல தான் யானை என்ன பண்ணிட்டு இனி நாம் பகவானுடைய உதவியை நாடுவோம்னு பகவானை அழைத்தது அதே தான் நாமும் பிறவி பிணி என்னும் விபத்தாலே கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்னா நம் முயற்சியால் இதிலிருந்து வெளிவரவே முடியாது பகவானுடைய அருளால் தான் அது சாத்தியம்ங்கிறத புரிந்து கொண்டு ஆதி மூலமே என்று நாமும் பகவானை அழைத்தால் அந்த யானையை காப்பதற்காக எப்படி கருட வாகனத்திலே பகவான் வந்தானோ அதுபோல கருடன் என்பவர் வேத அப்போ வேதத்தின் மூலமாக பகவான் நம்மை வந்து அடைகிறான் அதாவது வேத ஞானத்தை கொடுக்கிறான் அந்த வேதத்துக்குள்ளே கருடன் மீது தான் ஆரோக்கணித்து இருப்பது போல வேதத்திலே தான் உரைகிறேன் என்பதை பகவான் நமக்கு ஆச்சாரியர்கள் மூலமாக உணர்த்தி பகவான் நம்மை வந்து நெருங்குகிறான் நம் உள்ளத்தை வந்து அடைகிறான் நம் உள்ளத்தை வந்து அடையும் பகவான் என்ன பண்றான் இந்த ஐம்புலன்களாகிய முதலை தானே நம்மளை பிடிச்சுட்டு இருக்கு அல்பமான ஆசைகளில் பிடிச்சி இழுக்கிறது உலகியல் வாழ்க்கைக்குள்ள நம்மள தள்ளுறது அந்த முதலையை தன் சக்கராயுதத்தால் வெட்டினது போல நமக்கு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானம் என்னும் வீசும் சக்கராயுதத்தாலே என்ன பண்ணுறான் இந்த தேவையில்லாத பற்றுகள் நம்ம உள்ளத்தில் குணம் மட்டும் தூய குணமே வளரும்படியாக பண்ணி ரஜோகுணம் தமோகுணம் இந்த ஐந்து புலன்களால் ஏற்படக்கூடிய அல்பமான பற்றுகள் இது எல்லாத்தையும் வெட்டிவிட்டு இந்த ஜீவாத்மா மோட்சம் அடையும்படியாக பண்ணுறான் இப்படி மிகப்பெரிய ஆபரேஷனே பகவான் பண்ணி ஏன்னா அறுவை சிகிச்சை சர்ஜரின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சர்ஜரி நமக்கு தேவையில்லாத பற்றுகளை எல்லாம் வெட்டி வெட்டி ஒரு பெரிய சர்ஜரியே பண்ணி இந்த ஜீவாத்மாவை வைகுண்டத்திலே உள்ள அந்த விரஜா நதிக்கரை அதாவது அந்த வைகுண்ட லோக்கத்திலே கொண்டு போய் இந்த ஜீவாத்மாவாக்கிய கஜேந்திரனை பகவான் சேர்க்கிறான் என்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இதுக்குள்ளே இருக்குது அதாவது இதற்கு முன் திருநாமம் ஐநூற்றி எண்பத்தாறு என்ன பார்த்தோம் பிஷக் பகவான் தான் மருத்துவர்னு பார்த்தோம் அப்போ பகவான் மருத்துவர்னா அவர் வந்து எம்டி டாக்டராக எம்எஸ் டாக்டராக நமக்கு அடுத்த கேள்வி வரும் எம்டினா வந்து மெடிக்கல் டாக்டர் அவர் வந்து மருந்து மாத்திரை கொடுப்பார் இன்ஜெக்ஷன் போடுவார் அந்த மாதிரி வைத்தியம் பண்ணுவார் எம்எஸ்னா சர்ஜரி பண்ணக்கூடியவர் இப்ப பகவான் எம்டியா எம்எஸ் ஆனா இந்த ஐநூற்றி எண்பத்தேழாவது திருநாமம் சொல்றது பகவான் எம்எஸ் சர்ஜரியில் ரொம்ப கெட்டிக்காரர் என்ன சர்ஜரி பண்றார் பராசர பட்டர் விளக்குகிறார் கதம் சிகித்சதி பாருங்க அந்த காலத்திலேயே எம்டி எம்எஸ்லாம் இருந்திருக்கு பராசர பட்டர் கதம் சிகித்சதி பகவான முன் திருநாமம் பிஷக் டாக்டர்னு சொல்லி கொடுத்து இவர் வந்து மருந்து கொடுத்து வைத்தியம் பண்ணுவாரா சர்ஜரி பண்ணுவாரா சாத்விகேன சந்நியாசேன பகவான் என்ன பண்ணுறான்னா நமக்கு சாத்விக தியாகம் சாத்விக சன்னியாசங்கிறத கொடுக்குறான் அப்போ சந்யாசம்னா என்ன அதுக்கு தான் முன்னாடியே விளக்கம் பார்த்துட்டோம் வெறும் துறவரத்துக்கு மட்டும் சந்நியாசம்னு பேர் இல்லை அதாவது அல்பமான விஷயங்கள்லேருந்து மனத்தை திருப்பி பகவானுக்கே நாம் அர்ப்பணம் என்று நம்மை பகவான் திருவடியில் அர்ப்பி அர்ப்பணிக்கிறோமே அதுக்கு தான் சந்யாசம்னு பேர் அப்போ சத்துவகுணத்தோடு நம்மையும் நமது செயல்களையும் மொத்தமாக பகவான் திருவடிகளில் அர்ப்பணித்தல் என்னும் சந்யாசம் அந்த கஜேந்திரன் எப்படி இனி என் முயற்சியால் என்னை காத்து கொள்ள முடியாது உன்னருளால் நீயே காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்ததல்லவா அந்த நிலையையும் பகவானே அனுகிரகம் பண்ணுறான் சரணாகதி பண்ணக்கூடிய அந்த பேற்றையும் அவன் தான் கொடுக்குறான் சரணாகதி பண்ணுறோன்னா நாமேவா பண்ணிடுறோம் அவன் தான் பண்ண வைக்கிறான் அப்போது அந்த சந்யாசம் என்னும் அந்த சரணாகதி நிலை அதை நமக்கு கொடுத்து மசீ கிருந்தி ரஜோகுணம் தமோகுணம் தேவையில்லாத பற்றுகளை எல்லாம் ஒரு சர்ஜன் எப்படி கையில வச்சுட்டு வெட்டி வீழ்த்துவாரோ அது போல மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணன் பகவான் அந்த நாராயணனுக்கு பக்கத்துல எம்எஸ் போட்டிருந்தது அதனால எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தி பிறவி பிணிக்கே வைத்தியம் பார்த்துடுறோம் தான் சன்னியாச கிருத்தி என்று பகவான் அழைக்கப்படுகிறான் எவ்வளக பிராசர பெற்ற விளக்குகிறார் பாருங்கள் சன்னியாசம் சன்னியாசம் சொல்றோமே என்ன அர்த்தம்னா அர்த்தம் தான் பரன்யாசகா சன்யாசக தன்னுடைய தலைவனிடத்திலே எல்லா பாரத்தையும் சமர்ப்பித்து நீதான் கதி என்று இருத்தலுக்கு சந்நியாசம்னு பேரு அதனால நியாசம்னாலே அர்ப்பணித்தல் சன்னியாசம்னா நன்கு அர்ப்பணித்தல் நம்மையே பகவான் திருவடியில் அர்ப்பணித்தலாகிய அந்த சந்யாசம் என்னும் சரணாகதி நிலையை கொடுத்து அப்போ சந்நியாச கிருத்ன்னு இருக்கு இல்லையா அதுல சந்யாசம் என்பது சரணாகதி நிலையை கொடுத்து அதனால் என்ன பண்றான் கிருத் அப்படின்னா கிருந்தத்தை வெட்டுபவர்னு அர்த்தம் எதை வெட்டுறான் அந்த சரணாகதி நிலையை கொடுத்து தேவையில்லாத பற்றுகளை எல்லாம் நமக்கு வெட்டிவிட்டு நாம் பகவான் திருவடிகளையே அடையும்படி அவனை வழிகாட்டுகிறான் ஆக சரணாகதி நிலையை கொடுத்து தேவையில்லாத பற்றுகளை எல்லாம் வெட்டி அறுவை சிகிச்சை செய்வதாலே சந்யாசக் கிருத் என்று பகவான் அழைக்கப்படுகிறான் சகி பவ சிகிச்சா பராசர பட்டர் அதனால் பிறவி பிணிக்கான ஆப்ரேஷன் சர்ஜரி எதுன்னா இந்த மாதிரி பகவான் சரணாகதி என்னும் நிலையை கொடுத்து அதாவது முதல்ல ஒரு அனஸ்தீசியா கொடுத்துட்டோம் அப்புறம் சர்ஜரி பண்ணணும் இல்லையா அதனால சரணாகதி என்னும் ஒரு நிலையை முதலில் கொடுத்து அதன் பின் பகவான் சர்ஜரி போல ரஜோகுணம் தமோகுணம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வெட்டுவதாலே சந்யாச கிருத் சந்யாசம் என்னும் சரணாகதி நிலையாலே கிருத் தேவையில்லாத பற்றுகளை எல்லாம் வெட்டி அறுவை சிகிச்சை செய்பவர் சந்நியாச கிருத்தி என்று பகவான் அழைக்கப்படுகிறார் ஐநூத்தி எண்பத்தேழாவது திருநாம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து அந்த கஜேந்திர வரதனாகிய எம்பெருமான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் கருட வாகனத்துல பறக்கும் பெருமாளா கஜேந்திர வரதனாக காட்சியளிக்கிறார் அந்த பகவானை தியானித்தபடி சந்நியாச கிருதே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நீங்கள் ஏதாவது சர்ஜரி ஏதாவது மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் பகவானே மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணனாக இருந்து அந்த எல்லா சர்ஜரியும் சேஃபாக நிறை நிறைவடைந்து நல்ல ஆரோக்கியம் நிறையும்படி அனுகிரகம் பண்ணுவான் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்கள் ஊரோடும் பெயரோடும் கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அறுநூற்றி ஒன்றாவது எபிசோடு தொடங்கி தினம் ஒரு பதில் கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் என்று தினந்தோறும் ஒரு பதில் வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் முதல் பகுதி இப்புத்தகத்தை வாங்க விருப்பமுள்ளூர் கவசம் டிவி டாட் காம் என்ற இணையதளம் மூலம் நேரடியாக வாங்கலாம்